தமிழ் டுடே நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நேற்றைய ப்ரோமோவில் ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். அதான் நம்ம ஆயிஷாக்கும் ஆசிமுக்கும் நடந்த சண்டை. இந்த சண்டையில் ஆயிஷா செருப்பு கழட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுடா, ஆசி ஆயிஷாவை பார்த்து நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறன்னு சொல்லி கொண்டு வந்தேன். தூங்குறது மட்டுமே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற எப்படி ஆசிம் சொல்ல, ஆயிஷா ஏ நான் மட்டுமா தூங்குறேன், நீங்க தூங்கலையா ரெண்டு அவங்களோட சண்டை போட. கத்தி பேசாத அமைதியா பேசுண்ட ஆசிம் சொல்ல, இல்ல எனக்கு வாய்ஸ் இருக்கு நான் கத்தி தான் பேசுவேன். ஆயிஷா சொல்ல, அப்படி நீயும் கத்துனா நானும் கத்துவேன். ஆசிம் சொல்ல, கத்துங்க இப்படி ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி கத்திட்டு இருந்தாங்க நம்ம ஆயிஷா. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஆயிஷா என்ன செய்யறாங்கடா, செருப்பை கழட்டிடுறாங்க. செருப்பு கழட்டி அவளை அடிக்க சொல்ற பாப்பம். இப்படி ஆசிம் சொல்ல, சண்டை இன்னும் பயங்கரமா போய்கொண்டிருக்கு. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து இவங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. திரும்பியும் ஆசிம் வந்து ஆயிஷாவோட, என்னமா செருப்பை கழட்டுற, வாமா இங்க வாமான்னு வம்பு இழுக்கிறார். இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஆசிம் சொன்ன வார்த்தை வந்து தப்பா தான் தெரியுது. அதே நேரத்துல ஆயிஷாவும் செருப்பை கழட்டினது தவறான ஒரு செயல் தான். இதுக்கான முடிவை பிக் பாஸ் தான் சொல்ல வேணும். இந்த சண்டை ஏன் ஆரம்பிக்குதுடா, கதை சொல்ற போட்டியில யாராரு நாமினேஷன் ப்ரோசஸ் ப்ரீசோனுக்கு தெரிவாங்க நாங்களோ அவங்கள தவிர மற்ற எல்லாரும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளணும். இந்த போட்டியில் வரிசைப்படுத்தி 1, 2, 3 இடங்களை பிடிக்கிறார்களுக்கு அடுத்த வார தலைவர் போட்டிக்கு தெரிவாக வாய்ப்பு கிடைக்குது. விருதியில் இருக்கிற ரெண்டு பேருக்கு வந்து சிறுதண்டனை கிடைக்குது. அந்த சிறுதண்டனை கிடைக்கிறாங்க வந்து ஜனனியும் ராமும். இவங்க தான் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்றாதவங்கன்னு சொல்லி இவங்களுக்கு சிறுதண்டனையே வழங்கப்படுது. அதே மாதிரி ஆசிமுக்கும் விக்ரமனுக்கும் சண்டை வருது. இந்த சண்டையில் ஆசிம் விக்ரமனை மரியாதை இல்லாமல் கதைக்க விக்ரமனும் கோபத்தோட ஆசிமை பார்த்து மரியாதைய கதைன்னு சொல்கிறான். உனக்கு என்னடா மரியாதை, வெள்ளை சட்டை போட்டிருந்தா நீ என்ன அரசியல்வாதியா, உனக்கு என்ன பெரிய கொம்பா இருக்கு அப்படியான வார்த்தையில ஆசிம் சொல்கிறார். ஆசிம் சொல்ல சொல்ல விக்ரமனுக்கு பயங்கரமான கோபம் கொண்டு வருது. இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத விக்ரமன் ஆசிமோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறான். அதே இடத்துல அசலுக்கும் தனலட்சுமிக்கும் சண்டை வருது. இந்த சண்டையில் அவங்களே பேசி அவங்களே சண்டையை முடிச்சு கொண்டாங்க. இதில் டான்ஸ் டாஸ்க் வேறு நடந்துச்சு. இந்த டான்ஸ் டாஸ்கில் குரூப் டான்ஸ் ஆடும்போது டைனிங் டேபிள் ஏறியே டைனிங் டேபிள் கண்ணாடியே உடைச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் தீபாவளி செலிப்ரேஷனுக்காக வசந்தன் கோவினால் ஒரு டாஸ்க் ஒன்று நடத்துகிறாங்க. இதில் அமுதவாணன் வெற்றியாளராக தெரிவு செய்யார். அவருக்கு வசந்தன் கோவால் ஒரு ஃபோன் ஒன்று வழங்கப்படுது. இதில் போட்டியிட்ட எல்லாருக்கும் எல்இடி டிவி ஒன்றும் வழங்கப்படுது. ஒரு பக்கம் ஜனனியும் ராமும் ஜெயிலுக்குள்ளே இருக்க, மறுபக்கம் போட்டியும் நடந்து கொண்டு தான் இருக்குது. நாளைய தினம் என்ன தான் நடக்க போகிறது இந்த பிக் பாஸ் வீட்டு ரசிகர்களாகிய நீங்கள் வேட்டைக்கு ரெடியாங்கள். நன்றி, வணக்கம்.